கிளை வாரியான தேர்தல், அதாவது ஒவ்வொரு பூத்துக்குமான தேர்தல் என்பது நடைபெற துவங்கி இருக்கிறது. இந்த மாதம் இறுதி வரைக்கும் ஒவ்வொரு கிளைகளுக்கான தேர்தல் நடைபெறும். ஒவ்வொரு கிளைகளிலேயும் 25 நபர்கள் உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த கிளைகளுக்கு மட்டும்தான் தேர்தல் நடத்துவதற்கு அனுமதி. அதில் அவசியம் ஒரு மகளிர் இருந்தாக வேண்டும் அந்த கமிட்டி அமைக்கப்படும் போது. அதே போல பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் ஒரு நபராவது கட்டாயம் இடம்பெற வேண்டும் என கட்சியினுடைய விதிகளின்படி அந்த தேர்தல் நடைபெறும். அதற்கு பின்பாக கட்சியினுடைய அடுத்த நிலை அந்தந்த ஒன்றியம் அல்லது மண்டல்கள் என்று நாங்கள் அழைக்கப்படக்கூடிய அந்தந்த பகுதிகளுக்கான தலைவர் தேர்தலும் நடைபெறும். அதற்கு பின்பாக மாவட்டத்தினுடைய தலைவர்கள் தேர்தல். ஆக கட்சி இப்போது முழு வேகத்தில் எங்களுக்கான அமைப்பு தேர்தல் பணிகளில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். மத்தியிலே இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றதற்கு பின்பாக ஒரு மிகப்பெரும் நடவடிக்கையாக காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கின்ற பிரிவு 370 நீக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நாடு முழுவதும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற நோக்கத்திலேயும் பிரதமர் எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கைக்கு ஆதரவு கரங்களை ஒன்றிணைக்கும் நோக்கத்திலேயும் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் பிரிவு 370 பற்றி எங்கள் கட்சியின் மூத்த நிர்வாகிகள், மத்திய அமைச்சர்கள், இங்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அரங்க கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறார்கள். இந்த வாரத்திலிருந்தே அதற்கான கூட்ட ஏற்பாடுகள் துவங்கி இருக்கிறது. ஒரு சில மாவட்டங்களில் தேதிகள் முடிவு செய்யப்பட்டு தலைவர்களும் அதற்காக முடிவு செய்யப்பட்டு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாராளுமன்றத்திலேயும் 4 முக்கியமான நபர்களை சந்தித்து பல்வேறு துறைகளை சார்ந்த சிறப்பு நிபுணர்கள் சமுதாய நோக்கிலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்களை சந்தித்து பிரிவு 370 நீக்கப்பட்டதனுடைய பின்னணி காரணங்கள் குறித்து அவர்களிடம் விளக்குவதற்காகவும் ஒரு தனியாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கும் மாநிலத்தில் தனியாக குழு ஒன்று அமைக்கப்பட்டு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் கோவை பேராசிரியர் திரு கனகசபாபதி அவர்களும் அந்த குழுவில் இருந்து மாநிலம் முழுக்க முக்கிய நபர்களை சந்திப்பது தொடர்பான ஏற்பாடுகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற செப்டம்பர் 17 மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாள் வருவதையொட்டி கட்சி நாடு முழுவதும் சேவை வாரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. செப்டம்பர் 14 முதல் 20 வரை பல்வேறு சமுதாய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையிலேயும் அல்லது உதவிகள் தேவைப்படக்கூடிய மக்களுக்கு நிகழ்ச்சிகள் வாயிலாக திட்டங்கள் வாயிலாக உதவக்கூடிய நோக்கத்திலேயும் இந்த அரசாங்கத்தின் சமூக நல திட்டங்களை மக்களிடம் எடுத்து செல்கின்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவதன் வாயிலாகவும் இந்த ஒரு வார காலத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.